வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோல வரலாறு 10ஆம் வகுப்பு அலகு 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் பகுதி 6 பார்க்க போறோம். இதுவரைக்கும் இருந்த வீடியோல நம்ம முதல் உலகப் போரின் காரணங்கள் போக்குகள்ல பாதி பார்த்தோம் இல்லையா? சோ இதுல முதல் உலகப் போரின் போக்குகள் அதை வந்து முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது போரின் போக்கில் சிறிய போர் அரங்குகளில் மத்திய கிழக்கு பகுதி, தூர கிழக்கு பகுதி, பால்கன் பகுதியில், அப்புறம் ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் காலனிகளின் நிலைமை, ஆஸ்திரியாவில் ஆஸ்திரியா தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத இத்தாலி எப்படி இருந்தது, அதே மாதிரி மைய நாடுகள் வெற்றி பெற்ற இடங்கள்லாம் என்ன, அதே மாதிரி அமெரிக்கா இந்த போரில் எப்படி நுழைஞ்சுது, அதுக்கப்புறம் அந்த நேச நாடுகள் எப்படி வெற்றி பெற்றன, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மத்திய கிழக்கு பகுதியில் அந்த போர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். மைய நாடுகளுடன் சேர்ந்து துருக்கி போரிட்டது இல்லையா? தோல்வியடைந்த பால்கன் போரில் தோல்வியடைந்த துருக்கியும் பல்கேரியாவும் ஜெர்மனியை அணுகியது. எதுக்காக ஜெர்மனியோட சேர்ந்தாங்க துருக்கி அப்படின்னா, முதல் பால்கன் போரில் தான் இழந்த பகுதிகளை மீண்டும் பெறுவதற்காக துருக்கி ஜெர்மனியோடு, அதாவது மைய நாடுகளுடன் சேர்ந்து போரிட்டது. தொடக்கத்தில் வெற்றிகளை பெற்றாலும், நேச நாடுகள் பின்னடைவுகளை சந்தித்தாலும், இறுதியில் துருக்கி தோற்கடிக்கப்பட்டது. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா துருக்கியும் மைய நாடுகளும் சேர்ந்து வெற்றி பெற்றாங்க. குறிப்பாக மெசபட்டோமியா அப்படின்ற இடத்துலையும் கலிபோலி தீபகற்பத்திலையும் நேச நாடுகளை, அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி இந்த கூட்டமைப்புலாம் இருக்கு இல்லையா, ரஷ்யா இந்த கூட்டமைப்புலாம், இவங்க தோத்து போயிட்டே இருந்தாங்க, பின்னடைவுகளை சந்திச்சுட்டே இருந்தாங்க முற்பகுதியில், போரினோட முற்பகுதியில். ஸோ தொடக்கத்தில் வெற்றி பெற்றாலும், அதாவது மைய நாடுகள் தொடக்கத்தில் வெற்றி பெற்றாலும், நேச நாடுகள் பின்னடைவுகளை சந்தித்தாலும், இறுதியில் துருக்கி தோற்கடிக்கப்பட்டது. இப்போ துருக்கியை எப்படி தோற்கடிச்சாங்க அப்படின்றது பார்க்கலாம். துருக்கியர் சுயஸ் கால்வாயை தாக்க முயன்றனர். ஏன்னா சுயஸ் கால்வாய் வந்து அந்த எகிப்து ஃபுல்லாக யார் கீழே இருக்கு, பிரிட்டன் கீழே இருக்கு இல்லையா? ஸோ பிரிட்டனுக்கு சொந்தமானது தான் சுயஸ் கெனால், அந்த எகிப்துக்கு சொந்தமானது தான் சுயஸ் கெனால், அதாவது செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது தான். 100 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாய் தான் இந்த சுயஸ் கால்வாய். துருக்கியர் இந்த சுயஸ் கால்வாயை தாக்க முயன்றனர், ஆனால் அது முறியடிக்கப்பட்டு துரத்தப்பட்டனர். ஸோ அந்த முயற்சி தோல்வியடைந்து துருக்கியர்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர். இங்கிலாந்து முதலில் ஈராக்கிலும், பின்னர் பாலஸ்தீனத்திலும் சிரியாவிலும் துருக்கி படைகளை துருக்கி படைகளுடன் போரிட்டது. ஸோ முதல்ல வந்து ஈராக்கில் துருக்கியை சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் பாலஸ்தீனத்திலையும் சிரியாவிலையும் துருக்கி படைகளை இங்கிலாந்து நேருக்கு நேர் சந்தித்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தூர கிழக்கு. தூர கிழக்கு பகுதிகளில் போர் எப்படி நடந்தது அப்படின்ட்டு, சீனா ஜப்பான் பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். சீனா நேச நாடுகள் அணியில் சேர்ந்திருந்தது. சீனா யாரோட டீமில் இருந்தாங்க அப்படின்னா, நேச நாடுகள் டீமில் இருந்தாங்க. ஷாங்டுங் மாகாணத்தில் சீனாவிற்கு ஜெர்மனி வழங்கிய கியாச்சோ பகுதியை ஜப்பான் கைப்பற்றி கொண்டது. ஸோ சீனாவிற்கு ஜெர்மனி வழங்கிய கியாச்சோ பகுதியை யார் எடுத்துக்கிட்டாங்க, ஜப்பான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சீனாவோட வீக்னஸை பயன்படுத்தி ஜப்பான் வந்து எவ்வளோ சீனா கிட்டேருந்து வாங்க முடியுமோ அப்படி அந்த ஒவ்வொரு பகுதிகளாக எடுத்துக்கிட்டே இருக்கு. தூரக்கிழக்கு பகுதிகளில் வேறு போர்கள் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் என்னது சண்டை நடக்குதே. இச்சூழலில் தனக்கு பயனுள்ளதாக மாற்றிய ஜப்பான் சீனாவை கட்டாயப்படுத்தியும் அச்சுறுத்தியும் அதிக பயனளிக்கக்கூடிய சலுகைகளையும் உரிமைகளையும் பெற்றுக்கொண்டது. ஸோ இந்த மாதிரி சீனாவோட வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு ஜப்பான் என்ன பண்ணுது, சீனாவை கட்டாயப்படுத்தியும் அச்சுறுத்தியும் பயமுத்தியும் நிறைய பயனளிக்கக்கூடிய சலுகைகள் உரிமைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டது. ஸோ தூரக்கிழக்கு பகுதியில் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் நடந்த போரை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது.
அடுத்ததா போரின் போக்குல நம்ம பார்க்க போறது பால்கன் பகுதியில சண்டை எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஆஸ்திரிய ஜெர்மானிய படைகள் பல்கேரியாவின் ஒருங்கிணைப்போடு செர்பியாவை முற்றிலுமாக நசுக்கியது. ஸோ பல்கேரியா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இரண்டாம் பால்கன் போரில் தோல்வியடைந்த பல்கேரியா மைய நாடுகளுடன் சேர்ந்துருச்சு, அதாவது ஆஸ்திரியா ஜெர்மனியோட சேர்ந்துடுச்சு. இப்போ இந்த ஆஸ்திரியா ஜெர்மனிய படைகளின் உதவியோடு பல்கேரியாவின் ஒருங்கிணைப்போடும் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து செர்பியாவை முற்றிலுமாக நசுக்கியது. செர்பியாவை முழுக்க தோக்கடிச்சிருச்சு. ஸோ செர்பியா இப்போ ஜெர்மனியின் ஆட்சியின் கீழ் வந்தது. செர்பியா இப்போ யாரோட ஆட்சியின் கீழே வந்துடுச்சு? ஜெர்மனி கீழே வந்தாச்சு. போரின் போக்கை கண்காணித்த ருமேனியா அதோட அண்டை நாடான செர்பியாவின் அண்டை நாடான ருமேனியாவுக்கு பயம் வந்துருச்சு. அடடா, அடுத்த டார்கெட் நம்மளா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ருமேனியா 1916 ஆகஸ்டில் நேச நாடுகள் அணியில் இணைந்தது. ஸோ ருமேனியா என்ன பண்ணிச்சு? நேராக நேச நாடுகளோட போய் ஜாயின் ஆயிடுச்சு, அதாவது பிரிட்டன் பிரான்ஸோட போய் சேர்ந்துருச்சு. ஆனால் ருமேனியாவும் ஆஸ்திரிய ஜெர்மன் படைகளால் கைப்பற்றப்பட்டது. ஸோ ஆனால் அவங்க நேச நாடுகளோட அணியில் சேர்ந்திருந்தாலும் ருமேனியாவும் ஆஸ்திரிய ஜெர்மன் படைகளால் கைப்பற்றப்பட்டது. ஸோ பால்கன் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா செர்பியா, ருமேனியா இவங்க எல்லாரையும் என்னாச்சு, மைய நாடுகளோட படைகள் கைப்பற்றி அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ தொடக்கத்தில் எப்படி தெரியுது, மைய நாடுகள் தானே எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. மைய நாடுகள் கிட்ட நிறைய பகுதிகள் கைப்பற்றப்பட்டு இருந்தன. ஸோ ஆஸ்திரிய ஜெர்மனிய படைகள் பல்கேரியாவின் ஒருங்கிணைப்போடு செர்பியாவை முற்றிலும் நசுக்கின. செர்பியா ஜெர்மனியின் ஆட்சியின் கீழ் வந்தது. போரின் போக்கை கண்காணித்த ருமேனியா 1916 ஆகஸ்ட் நேச நாடுகள் அணியில் இணைந்தது. இதில் வந்து உங்களுக்கு இது ஒன் வேர்டில் வரலாம், அதாவது ருமேனியா எந்த ஆண்டில் நேச நாடுகளை இணைந்தது அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ருமேனியா வந்து நேச நாடுகளாக மைய நாடுகளுடன் இணைந்ததான்னு கேட்கலாம். ஸோ நேச நாடுகளோடு இணைந்தது. அடுத்தது ருமேனியாவும் இந்த ஆஸ்திரிய ஜெர்மன் படைகளால் கைப்பற்றப்பட்டது. ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் காலனிகளின் நிலை. கிழக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்த ஜெர்மன் காலனிகளும் நேச நாடுகளால் தாக்கப்பட்டன. அதாவது ஆப்பிரிக்காவில் ஜெர்மனிக்கு காலனிகள்லாம் இருந்தது இல்லையா, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் ஆப்பிரிக்காவில் ஜெர்மனிக்குன்னு காலனிகள் இருந்தது. அந்த காலனிகளை நேச நாடுகள் தாக்கினாங்க. ஸோ இந்த போர் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஐரோப்பா கண்டத்தில் மட்டுமே நடக்கலை, இது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டத்திலையும் இந்த முதல் உலகப் போர் நடந்துட்டு இருந்தது. இக்காலனிகள் அனைத்தும் ஜெர்மனியிலிருந்து தொலைதூரத்தில் இருந்ததாலும் அவற்றால் உடனடியாக எவ்வித உதவியையும் பெற முடியாமல் போனதாலும் நேச நாடுகளிடம் சரணடையும் நிலை ஏற்பட்டது. இந்த காலனிகள் எல்லாமே ஜெர்மனியிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது, வேற ஒரு கண்டத்தில் இருக்குது இல்லையா. ஸோ தொலைதூரத்தில் இருந்ததாலும் உடனடியாக அந்த காலனிகளுக்கு ஜெர்மனி உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்ததாலும் நேச நாடுகளிடம் அந்த காலனிகளில் இருக்கிற எல்லாரும் சரணடையும் ஒரு நிலை ஏற்பட்டது. ஸோ இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜெர்மன் காலனிகள் அனைத்தையும் நேச நாடுகள் கைப்பற்றின. அடுத்ததா நாம் பார்க்க போகிறது ஆஸ்திரிய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத இத்தாலி. ஏற்கனவே நம்ம போரின் போக்கில் முதல் பகுதியிலேயே பார்த்துருக்கோம். இத்தாலி 1916 மே திங்களில் நேச நாடுகள் அணியில் இணைந்தது. முதல்ல யாரோட இருந்தது? மைய நாடுகளோட இத்தாலி ஒரு கூட்டமைப்பில் இருந்தது. ஆனால் மே திங்கள் 1916 ஆண்டு நேச நாடுகள் அணியில் இணைந்தது. இது வந்து ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்கலாம், இத்தாலி எந்த ஆண்டு நேச நாடுகள் அணியில் இணைந்தது, எந்த அணியிலிருந்து அது வந்தது அப்படின்னு கூட கேட்கலாம். மைய நாடுகளில் அணி முகாமிலிருந்து நேச நாடுகள் முகாமிற்கு மாறியது. ஏன் மாறியது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ட்ரெண்டினோ அப்படின்ற ஒரு பகுதியை இத்தாலி மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அது ஆஸ்திரியா கீழே இருந்திருக்கு, அதை திரும்ப வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜெர்மனி சப்போர்ட் பண்ணலை. யாருக்கு? இத்தாலிக்கு. ஸோ ஆஸ்திரியாவை எதிர்த்து போரிட்ட இத்தாலியர் தொடர்ந்து தங்கள் எதிர்ப்பை நீட்டித்தனர். ஸோ ஆஸ்திரியாவுக்கு எதிராக இத்தாலியர்கள் தொடர்ந்து போராட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆஸ்திரியாவிற்கு உதவியாக ஜெர்மானியர்கள் களமிறங்கிய போது இத்தாலி நிலை குலைந்தது. ஸோ ஆஸ்திரியாவுக்கு உதவியாக எப்பயும் யார் வராங்க? ஜெர்மனி வராங்க.
ஸோ ஆஸ்திரியாவுக்கு உதவியாக ஜெர்மானியர்கள் வந்தபொழுது இத்தாலி டோட்டலாக என்ன ஆயிடுது, கொலாப்ஸ் ஆயிடுது, நிலை குலைந்து போனது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மைய நாடுகள் வெற்றி பெற்ற இடங்கள். இது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் புக்கு உள்ளேந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கூட கேட்கலாம். மைய நாடுகள் வெற்றிகரமாக பெல்ஜியத்தையும் பிரான்சின் வடகிழக்கு பகுதியையும் போலந்து, செர்பியா, ருமேனியா ஆகியவற்றையும் கைப்பற்றின. ஸோ மைய நாடுகள் எந்தெந்த இடத்தெல்லாம் கைப்பற்றி தனது கண்ட்ரோல்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா பெல்ஜியம், ஏன்னா பிரான்ஸை தாக்கிறதுக்கு பெல்ஜியம் வழியாக தான் போனாங்க. பெல்ஜியம் பிரான்சின் வடகிழக்கு பகுதியை மொத்தமும் அது கண்ட்ரோலில், மைய நாடுகள் கண்ட்ரோலில் இருக்குது. போலந்து, செர்பியா, ருமேனியா இது போல பகுதியில் பார்த்தோம் இல்லையா, செர்பியாவையும் ருமேனியாவையும் எப்படி கைப்பற்றியதுன்ட்டு. ஸோ போரின் மையமானது மேற்கு முனையிலும் கடல்களிலும் நிலை கொண்டிருந்தது. ஸோ போர் எங்கே ரொம்ப தீவிரமாக நடந்தது அப்படின்னா மேற்கு முனை மற்றும் கடலில் தான். கடல்களில் நேச நாடுகளே ஒப்புயர்வற்ற இடத்தை வகித்தன. கடல் ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா நேச நாடுகளோட கண்ட்ரோலில் தான் மொத்த கடல்களும் இருந்தன. கடல் பயணப்பாதையை நேச நாடுகள் கட்டுப்படுத்தியதால் மைய நாடுகளுக்கு செல்ல வேண்டிய உணவு, ஏனைய பொருள்கள் ஆகியவற்றை அவர்களால் தடுத்து நிறுத்த முடிந்தது. ஸோ கடல் பாதைகள் ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, நேச நாடுகள் கண்ட்ரோலில். அப்போது மைய நாடுகளுக்கு தேவையான உணவுப் பொருள்களும் ஏனைய பொருள்களும் கடல் வழியாக தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கடல் வழிதான் முக்கியமான ஒரு பாதையாக இருந்தது. ஸோ இந்த கடல் பயணப்பாதையை நேச நாடுகள் கட்டுப்படுத்தியதால் மைய நாடுகளுக்கு செல்ல வேண்டிய உணவு, ஏனைய பொருட்கள் அவர்களால் தடுத்து நிறுத்த முடிந்தது. ஸோ நேச நாடுகள் என்ன பண்ணாங்க, மைய நாடுகளுக்கு செல்ல வேண்டிய உணவுப் பொருட்கள், ஏனைய பொருட்களை தடுத்து நிறுத்திட்டாங்க, அவங்களுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ கடல் ஃபுல்லாக வந்து நேச நாடுகளில் கண்ட்ரோலில் இருந்ததுனால இதனால் ஜெர்மனியிலும் ஆஸ்திரியாவிலும் பெண்களுக்கும் குழந்தைகளும் பட்டினியாலும் வறுமையாலும் துயருற்றனர். அதாவது மைய நாடுகளுக்கு செல்ல இருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களை நேச நாடுகள் கடல்லையே என்ன பண்ணாங்க, தடுத்து நிறுத்திட்டாங்க. அதனால் ஜெர்மனியிலும் ஆஸ்திரியாவிலும் உள்ள பெண்களும் குழந்தைகளும் பட்டினியாலும் வறுமையாலும் துயருற்றனர். ஜெர்மனி அதுக்கு பழி வாங்கணும் இல்லையா, அப்போ ஜெர்மனி எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஜெர்மனி இங்கிலாந்தின் மீது வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. இப்போ கடல் வழியாக தாக்குதல் செய்ய முடியாது, ஏன்னா நேச நாடுகள் கடலில் வந்து கப்பல் படை அவங்களது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஜெர்மனி என்ன பண்ணுது, வேற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. ஜெர்மனி இங்கிலாந்தின் மீது வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. லண்டன் மீதும் தொழிற்சாலைகள் அமைந்திருந்த பகுதிகளின் மீதும் குண்டுகள் வீசப்பட்டன. ஸோ எங்கெல்லாம் தொழிற்சாலைகள் இருக்கோ லண்டன் அதோட முக்கியமான நகரம் இல்லையா, கேபிட்டல் சிட்டி, அது மேலே குண்டுகள் வீசப்பட்டன. பின்னர் பொதுமக்களை இலக்காக கொண்டு குண்டுகள் வீசப்பட்டன. எங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கோ, ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் எங்கே கூடுறாங்களோ, எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இலக்குகள் வைத்து குண்டுகள் வீசப்பட்டன. ஜெர்மனி விஷவாயுவை அறிமுகம் செய்தது. விஷவாயு அதை கூட என்ன பண்ணாங்க, ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்தினது ஜெர்மனி. இது ஒன் வேர்டில் கேட்கலாம், விஷவாயுவை ஆயுதமாக பயன்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்கலாம், ஜெர்மனி. பின்னர் இரு தரப்பினருமே இவ்வாயுதத்தை பயன்படுத்தலாயினர். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது ஜெர்மனி, உடனே இங்கிலாந்தும் என்ன பண்ணுது, ஜெர்மனி மேலே விஷவாயு தாக்குதல் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இரண்டு தரப்பினரும் இவ்வாயுதத்தை பயன்படுத்தலாயினர். அடுத்ததா நாம் தெரிஞ்சுக்க போகிறது கடல் போர்களும் போரில் அமெரிக்கா பங்கேற்றலும். இப்போ கடற்கரையில் அதாவது கடலில் நடந்த போர்கள்லாம் என்ன, அமெரிக்கா எப்படி இந்த போரில் முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாங்க, பொருளுதவி மட்டுமே செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அமெரிக்கா டைரக்டாக ஜெர்மனியுடன் போரிட்டது எதற்காக, அது காரணம் என்ன, இதெல்லாம் வந்து புக்கு உள்ளேந்து கேட்குற 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் நிறைய ஒன் வேர்டு இருக்குது, கொஞ்சம் கவனமாக கவனிங்க. 1916
வடக்கடலில் கடற்போர் ஜுட்லண்ட் போர் நடைபெற்றது. ஸோ வடக்கடலில் நடந்த போர் எது அப்படின்னா, கடல் போர் எது அப்படின்னா ஜுட்லண்ட் போர். இது எந்த ஆண்டு நடந்தது அப்படின்னா 1916. ஸோ ஜுட்லண்ட் போர் எந்த ஆண்டு நடந்தது? 1916 ஆம் ஆண்டு. எந்த இடத்துல நடந்தது? வடக்கடலில். இங்கிலாந்து இப்போரில் வெற்றி பெற்றது. ஏன்னா இங்கிலாந்தோட கப்பல் படை மிகவும் வலிமை வாய்ந்தது, அதனால இங்கிலாந்து இப்போரில் வெற்றி பெற்றது. அதன் பின்னர் ஜெர்மானியர்கள் தங்களின் நீர்மூழ்கி போரை தொடங்கினர். சரி, நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா சண்டை போட்டா இங்கிலாந்து வெற்றி பெற முடியாது, ஏன்னா அவங்களோட கப்பல் படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதனால ஜெர்மனி என்ன பண்ணுது, ஒரு யோசனை ஜெர்மனிக்கு வருது, நம்ம ஏன் நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி இங்கிலாந்தோட போர் புரியக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது ஜெர்மானியர்களுக்கு. ஸோ ஜெர்மானியர்கள் தங்களின் நீர்மூழ்கி போரை தொடங்கினர். அவை நேச நாடுகளின் கப்பல்களுக்கு இடையூறு செய்தன. அப்போ அந்த கடல்ல, கடல் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, அந்த சுத்தி இருக்கிற கடல்கள் எல்லாமே நேச நாடுகளோட கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த நேச நாடுகள் கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த கடல்ல இருக்கிற கப்பல்களுக்கு இந்த ஜெர்மானிய நீர்மூழ்கி கப்பல் இடையூறு செய்யறாங்க. நீர்மூழ்கி கப்பல்னா என்னன்னு தெரியும் இல்லையா, தண்ணிக்கு அடியிலேயே இருக்கும், கப்பல் இருக்கிறதே தெரியாது. புகழ்பெற்ற எம்டன் கப்பல் சென்னை மீது குண்டுகளை பொழிந்தது. ஸோ சென்னை அப்படின்றது வந்து இந்தியா யாரோட காலனியா இருந்தது, பிரிட்டிஷோட காலனியா தானே இருந்தது, பிரிட்டனோட காலனியா இருந்தது இல்லையா. ஸோ இந்த சண்டையில சென்னையும் தாக்கப்பட்டது. எம்டன் கப்பல் சென்னை துறைமுகத்திலிருந்து சென்னை மீது குண்டுகளை வீசியது. தங்கள் கப்பலின் போக்குவரத்தை இடைமறித்து தடை செய்த நடவடிக்கைகளுக்காக எதிர் நடவடிக்கைகளாக 1917 ஜனவரி திங்களில் நடுநிலை நாடுகளின் கப்பல்களையும் மூழ்கடிக்கப் போவதாக ஜெர்மனி அறிவித்தது. அதாவது கப்பல்களை, ஜெர்மானிய கப்பல்களை தடுத்து நேச நாடுகள் மைய நாடுகளுக்கு உணவுப் பொருட்களையும் ஏனைய பொருட்களையும் தடை செஞ்சது இல்லையா, அதுல நடுநிலை நாடுகளும் அந்த கப்பல் பகுதியை, கடல் பகுதியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த சைடு வர எல்லா கப்பல்களையும் மூழ்கடிக்க போவதாக ஜெர்மனி அறிவித்தது. அதாவது அது நடுநிலை நாடுகளோட கப்பல்களாக இருந்தாலும் அந்த கடல் வழியா போற எல்லா கப்பல்களையும் மூழ்கடிக்க போவதாக ஜெர்மனி அறிவித்தது. ஸோ அந்த காலகட்டத்தில்தான் லூசிட்டானியா என்னும் அமெரிக்க கப்பல் ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. ஸோ லூசிட்டானியா அப்படின்றது ஒரு கப்பலோட பேரு, அது அமெரிக்க வணிக கப்பல். அந்த கப்பலை ஜெர்மானியர்கள் தாக்கி மூழ்கடிச்சிட்டாங்க. ஸோ லூசிட்டானியா அப்படின்ற ஒரு அமெரிக்க கப்பலை வந்து ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பல் தாக்கி மூழ்கடிச்சிருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கு பாருங்க, அதுதான் லூசிட்டானியா அப்படின்ற ஒரு கப்பல். இதன் விளைவாக அதில் பயணித்த பல அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர். அதனால் அமெரிக்காவில் பெரும் கோபமும் சீற்றமும் ஏற்பட்டது. ஸோ இதில் வந்து பல அமெரிக்கர்கள், இந்த லூசிட்டானியா கப்பலில் பயணம் செய்த பல அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர். இதனால் அமெரிக்கர்கள் எல்லாருக்கும் பயங்கர கோபம், யார் மேலே, ஜெர்மனி நாடு மேல பயங்கர கோபம். குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் ஜெர்மனிக்கு எதிராக 1917 ஏப்ரல் திங்களில் போர் பிரகடனம் செய்தார். ஸோ இந்த நிகழ்வு, லூசிட்டானியா நீர்மூழ்கி கப்பலால் மூழ்கடித்து தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட இந்த நிகழ்வு அமெரிக்காவில் ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. அதனால குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் ஜெர்மனிக்கு எதிராக 1917 ஏப்ரல் திங்கள் போர் பிரகடனம் செய்தார். இது வந்து ஒன் வேர்டில் உங்களுக்கு வரலாமா, எந்த ஆண்டு அமெரிக்கா முதல் உலகப் போரில் கலந்து கொண்டது? 1917 ஏப்ரல். மாபெரும் பொருளாதார பலத்தோடு அமெரிக்கா போரில் இறங்கியது. நல்ல பண வசதியோட, பொருளாதார பேக்ரவுண்டோட அமெரிக்கா இந்த போரில் இறங்கிச்சு. ஸோ இது நேச நாடுகளின் வெற்றியை முன்னரே எழுதப்பட்ட முடிவுரையாக்கியிற்று இல்லையா. ஸோ இந்த பொருளாதார பலத்தோடு அமெரிக்கா வந்தது, மிகப்பெரிய பலத்தை யார் கொடுத்தது? இந்த நேச நாடுகளுக்கு கொடுத்தது. ஸோ அதனால இந்த நேச நாடுகள் வெற்றியை முன்னரே எழுதப்பட்ட ஒரு முடிவுரையாக அமெரிக்காவின்
இந்த போர் பிரகடனம் இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் காரணங்கள் பார்த்தோம், போரின் போக்கு பார்த்தோம், அடுத்தது போர் நிறுத்தமும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும். சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் எதிர்த்து நிற்க இயலாத நிலையில் ஜெர்மனி இறுதியில் 1918 நவம்பரில் சரணடைந்தது. இது உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம், எந்த ஆண்டு ஜெர்மனி நேச நாடுகளிடம் சரணடைந்தது? 1918 நவம்பர் மாதம். போர் நிறுத்தம் நவம்பர் 11 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஸோ எந்த நாளில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா நவம்பர் 11 முதல். ஸோ நவம்பர் 11, 1918 இந்த வருடம் மாதம் நாள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் வேர்டில் உங்களுக்கு வரும். ஜெர்மானிய அரசர் கெய்சர் வில்லியம், இரண்டாம் கெய்சர் வில்லியம் பதவி விலகியதை தொடர்ந்து ஜெர்மனியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் காரணமாக ஜெர்மனி கடுமையான நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ளும் கட்டாயம் ஏற்பட்டது. ஸோ இந்த போர் முடிவு அடைந்த நிலையில் கெய்சர் இரண்டாம் வில்லியம் அவர் வந்து பேரரசர் பதவியிலிருந்து விலகிட்டார். கடுமையான அரசியல் நெருக்கடி ஜெர்மனியில் ஏற்படுது. ஸோ ஜெர்மனிக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது, கடுமையான நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ளும் ஒரு கட்டாயம் ஏற்பட்டது ஜெர்மனிக்கு. ஸோ இப்போ நேச நாடுகள் சொல்றதெல்லாம் ஜெர்மனி கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருந்தாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது முக்கியமான பகுதி அப்படின்னா, போர் எந்த நாளில் முடிவுற்றது அல்லது ஜெர்மனி எப்பொழுது சரணடைந்தது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி முதல் உலகப் போர் முடிந்ததும் கெய்சர் இரண்டாம் வில்லியம் அவர் என்ன ஆனார் அப்படின்னா, அவர் வந்து பதவியை விலகிட்டார். பதவியிலிருந்து, அதாவது பேரரசர் பதவியிலிருந்து விலகிட்டார். அதனால ஜெர்மனிக்கு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியினால ஜெர்மனி கடுமையான நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ளும் ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. அடுத்ததா நாம தெரிஞ்சுக்க போறது பாரிஸ் அமைதி மாநாடு. இது வந்து காலக்கோடுல கூட நீங்க மார்க் பண்ணுவீங்க. பாரிஸ் அமைதி மாநாடு நடந்த ஆண்டு 1919 ஜனவரி. பாரிஸ் அமைதி மாநாடு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான 2 மாதங்களுக்கு பின்னர் 1919 ஜனவரி திங்களில் தொடங்கியது. அதாவது நவம்பர் 11, 1918 போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அதிலிருந்து 2 மாதங்கள் கழித்து, அதாவது ஜனவரி 1919 ஜனவரி திங்களில் பாரிஸ் அமைதி மாநாடு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த கையெழுத்தான 2 மாதங்கள் கழித்து இந்த பாரிஸ் அமைதி மாநாடு நடந்தது. இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க எப்போ நடந்தது அப்படின்ட்டு. இதில் யாரெல்லாம் முக்கியமாக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, இது ஒரு 2 மார்க் க்வெஸ்சனில் உங்களுக்கு வரலாம். பாரிஸ் அமைதி மாநாட்டில் பங்கு பெற்ற முக்கிய பிரமுகர்கள் யாவர் அப்படின்னு கேட்கலாம். உட்ரோ வில்சன் அமெரிக்க அதிபர், லயட் ஜார்ஜ் இங்கிலாந்து பிரதமர், கிளிமென்சோ பிரான்சின் பிரதமர், இவங்க 3 பேரும் தான் இந்த பாரிஸ் அமைதி மாநாடுல கலந்துகிட்ட முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது 3 பேரையும் எழுதி அந்த நாட்டோட பேரை எழுதினா 2 மார்க் உங்களுக்கு. உட்ரோ வில்சன் அமெரிக்க அதிபர், லயட் ஜார்ஜ் இங்கிலாந்து பிரதமர், கிளிமென்சோ பிரான்சின் பிரதமர். இப்போ கீழே ஒரு செய்தித்தாள் அறிக்கை இருக்கு பாருங்க. அதே மாதிரி பாரிஸ் அமைதி மாநாடுல கலந்துகிட்ட முக்கியமான பிரமுகர்கள் இவங்கெல்லாம் தான். இந்த நடுவில் உட்காந்துருக்கிற இந்த 3 பேர் தான் உட்ரோ வில்சன், லயட் ஜார்ஜ் மற்றும் கிளிமென்சோ. இந்த 3 பேர் அந்த சேர்ல உட்காந்துருக்காங்க இல்லையா, இந்த 3 பேர் தான் முக்கியமான பிரமுகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பத்திரிகை செய்தி, அந்த காலகட்டத்தில் வந்த பத்திரிகை செய்தி. மற்றொரு போரை சந்திக்க நேரிடும் என்ற அச்சத்தில் ஜெர்மானிய அரசு உடன்படிக்கையை ஒத்துக்கொள்ளும்படி நிர்பந்திக்கப்பட்டது. அதாவது அப்படி நீங்கள் இந்த
உடன்படிக்கையில கையெழுத்து இடல அப்படின்னா இன்னொரு போரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நேச நாடுகள் ஜெர்மனியை மிரட்டிச்சு. அதுக்கு பயந்து ஜெர்மனி என்ன பண்ணுது, இந்த வெர்சைலஸ் உடன்படிக்கையில கையெழுத்திடுறாங்க. ஸோ அடுத்ததா வர ஒரு பாயிண்ட்ல இருக்கிற எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒன் வேர்ட்ல எப்படி வேணா கேட்பாங்க. 1919 ஜூன் 28 நாள் அமைதி உடன்படிக்கை வெர்சைலஸ் கண்ணாடி மாளிகையில் கையெழுத்திடப்பட்டது. ஸோ இந்த உடன்படிக்கை வெர்சைலஸ் உடன்படிக்கை கண்ணாடி மாளிகையில், ஜெர்மனியில் இருக்கிற கண்ணாடி மாளிகையில் கையெழுத்திடப்பட்டது. எந்த ஆண்டு? 1919 ஜூன் 28 நாள். இந்த ஜூன் 28 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா இந்த முதல் உலகப்போர் அதுக்கு காரணமான நாளும் இந்த ஜூன் 28 தான் இல்லையா. ஆஸ்திரிய இளவரசர் செர்பிய இளைஞனால் கொல்லப்பட்ட அதே நாள் ஜூன் 28. ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா. ஸோ 1914 ஜூன் 28 ஆஸ்திரிய இளவரசர் கொல்லப்பட்ட நாள். அதே நாள் அந்த போர் முடிவுக்கு வந்தது. 1919 ஜூன் 28 அமைதி உடன்படிக்கை வெர்சைலஸ் கண்ணாடி மாளிகையில் கையெழுத்தானது. ஸோ இந்த ஆண்டும் நாளும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா. அடுத்த முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இந்த வெர்சைலஸ் உடன்படிக்கையோட ஷரத்துக்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பத்தி வினாவாக உங்களுக்கு வரும். இது ரொம்ப ஈஸியான ஒரு பத்தி வினான்னு கூட சொல்லலாம். உடன்படிக்கையின் ஷரத்துக்கள். போரை தொடங்கிய குற்றத்தை செய்தது ஜெர்மனி என்பதால் போர் இழப்புகளுக்கு ஜெர்மனி இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், மைய நாடுகள் அனைத்தும் போர் இழப்பீட்டுத் தொகையை வழங்கவும் வலியுறுத்தப்பட்டன. அதாவது போரை தொடங்கியது யாரு? ஜெர்மனி. இந்த முதல் உலகப் போரை தொடங்கியதே ஜெர்மனின்றதுனால ஜெர்மனி போர் இழப்பு, அந்த போர்னால் ஏற்பட்ட இழப்புக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், அதாவது இழப்பீடு வழங்க வேண்டும். ஜெர்மனி மட்டுமல்ல, மைய நாடுகள் அனைத்தும் போர் இழப்பீடை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு வற்புறுத்தப்பட்டனர். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஜெர்மன் படை 100,000 வீரர்களை மட்டுமே கொண்டதாக அளவில் சுருக்கப்பட்டது. ஸோ நிறைய படை வீரர்கள் போர் உன்னோட ஜெர்மன் படை ரொம்ப பெருசாக இருந்தால் தானே சண்டை போடணுன்ற எண்ணமே வரும். அதை என்ன பண்ணாங்க, சுருக்கிட்டாங்க. 100,000 படை வீரர்களை மட்டுமே கொண்டதாக இனி ஜெர்மன் நாட்டு படை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, சிறிய கப்பற்படை ஒன்றை மட்டுமே வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. ஸோ கப்பல் படையை விரிவுபடுத்தினாங்க இல்லையா ஜெர்மனி, அதை என்ன பண்ணாங்க, அதையும் சுருக்கிட்டாங்க. ஸோ சின்ன கப்பல் படை ஒன்று மட்டும்தான் அவங்க அந்த நாட்டோட பாதுகாப்புக்கு என்ன தேவையோ அந்த கப்பல் படையை மட்டும்தான் வச்சுக்கலாம் அவங்க. மூன்றாவது, ஆஸ்திரியா ஜெர்மனி ஆகிய இரண்டின் ஒருங்கிணைப்பு தடை செய்யப்பட்டது. இனிமேல்ட்டு ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கூட்டணியை தடை செஞ்சிட்டாங்க. இனிமேல்ட்டு நீங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது அப்படின்ட்டு. ஜெர்மனியின் அனைத்து காலனிகளும் பன்னாட்டு சங்கத்தின் பாதுகாப்பு நாடாக ஆக்கப்பட்டன. ஸோ பன்னாட்டு சங்கம் அப்படின்றது முதல் உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அமைப்பு. இனி இந்த மாதிரி ஒரு உலகப் போர் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பன்னாட்டு சங்கம். அதை பத்தி நம்ம விரிவா இப்போ பார்ப்போம் இந்த பாடத்தோட முடிவுல. ஸோ ஜெர்மனியோட எல்லா காலனிகளும், எங்கெல்லாம் ஜெர்மனிக்கு காலனி இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பன்னாட்டு சங்கத்தின் பாதுகாப்பு நாடாக அறிவிக்கப்பட்டன. ஐந்தாவது பாயிண்ட், ரஷ்யாவுடன் செய்து கொண்ட பிரெஸ்ட் லிட்டோவஸ்க் உடன்படிக்கையும் பல்கேரியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட புகாரஸ்ட் உடன்படிக்கையையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஜெர்மனி வற்புறுத்தப்பட்டது. அதாவது ரஷ்ய புரட்சியினால் ரஷ்யா என்ன பண்ணது, பாதியிலேயே 1917 ரஷ்ய புரட்சி ஏற்பட்டதுனால நேச நாடுகளில் இருந்த ரஷ்யா ஜெர்மனியோடு பிரெஸ்ட் லிட்டோவஸ்க் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு இந்த போரிலிருந்து விலகி போயிடுச்சு. அதே மாதிரி இரண்டாம் பால்கன் போர் எந்த உடன்படிக்கையுடன் முடிவுக்கு வந்தது அப்படின்னா, அந்த புக்காரெஸ்ட் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையில் தான் முடிவுக்கு வந்தது. ஸோ இந்த பல்கேரியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட புக்காரெஸ்ட் உடன்படிக்கையையும் ரஷ்யாவுடன் மேற்கொள்ளப்பட்ட
பிரெஸ்டில் டோவஸ் உடன்படிக்கையையும் ஜெர்மனி திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டது. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் ஒரு பத்தி வினாவுக்கான பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட், அல்சேஸ் அண்ட் லொராயின் பகுதிகள் பிரான்சுக்கு திரும்ப தரப்பட்டன. இந்த பிரான்ஸ் வந்து 1870 ஜெர்மனியிடம் இழந்த இந்த பகுதியை மீண்டும் பிரான்ஸ் கிட்ட ஜெர்மனி திரும்ப கொடுத்துருச்சு. அல்சாஸ் அண்ட் லொரைன் பகுதிகள் பிரான்சுக்கு திரும்ப தரப்பட்டன. முன்னர் ரஷ்யாவின் பகுதிகளாக இருந்த ஃபின்லாந்து, எஸ்தோனியா, லாட்வியா, லித்வேனியா ஆகியன சுதந்திர நாடுகளாக செயல்பட அனுமதிக்கப்பட்டது. ஸோ இந்த நான்கு பகுதிகள், ரஷ்யாவின் பகுதிகளாக இருந்த இந்த நான்கு பகுதிகளை தனித்தனி சுதந்திர நாடுகளாக அறிவிக்கப்பட்டன. ஃபின்லாந்து, எஸ்தோனியா, லாட்வியா, லித்வேனியா. ஸோ இந்த நான்கு நாடுகளும் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டன. எட்டாவது பாயிண்ட், வடக்கு ஷெல்ஸ்விக் டென்மார்க்கிற்கும் சிறிய மாவட்டங்கள் பெல்ஜியத்திற்கும் வழங்கப்பட்டன. அதாவது ஜெர்மனியில் இருக்கிற பகுதிகளை எடுத்து அப்படியே பிரித்து கொடுக்குறாங்க. வடக்கு ஷெல்ஸ்விக் டென்மார்க்கு கொடுக்குறாங்க, சிறிய சிறிய மாவட்டங்களை பெல்ஜியத்துக்கு கொடுக்குறாங்க. போலந்து அப்படின்ற ஒரு புது நாடு மீண்டும் உருவாக்கப்பட்டது. நேச நாடுகளின் ஆக்கிரமிப்பின் கீழ் ரெயின்லாந்து இருக்கும் என்றும், ரெயின் நதியின் கிழக்கு பகுதி படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதாவது நேச நாடுகளின் ஆக்கிரமிப்பின் கீழ் ரெயின்லாந்து இருக்கும். ரெயின்லாந்து அப்படின்ற ஒரு பகுதி ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடைப்பட்ட அந்த பார்டர் இருக்கு பத்தியா, அந்த பார்டர் பகுதியே தான் ரெயின்லாந்து இருக்கு. அந்த ஃபுல் பார்டர் பகுதிகளும் என்ன சொல்லியிருக்காங்க, படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக்கப்படும். அதாவது அந்த பகுதியில பிரான்ஸ் படை வீரர்களும் இருக்கக்கூடாது, படைகளும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஜெர்மனி படைகளும் அங்கே இருக்கக்கூடாது. அதோட எல்லைக்கோடு அந்த ஜெர்மனியில் கொஞ்சம் பகுதி, பிரான்ஸில் கொஞ்சம் பகுதியை எடுத்து அந்த பகுதியை ரெயின்லாந்து அப்படின்னு பேரிட்டாங்க. அது நேச நாடுகளின் ஆக்கிரமிப்பின் கீழே தான் இருக்கும். அந்த இடம் வந்து படை நீக்கம் செய்யப்பட்ட படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக்கப்படும். அதாவது எந்த நாட்டோட படைகளும் அங்கே இருக்கக்கூடாது. இது எதுக்காக அது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள அந்த ஒரு டென்ஷனை குறைக்கிறதுக்காக, அந்த எல்லை பகுதியில் இருக்கிற டென்ஷனை குறைக்கிறதுக்காக அது படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு அறிவிச்சாங்க. ஸோ இந்த 10 பாயிண்ட்டும் பேராகிராஃப் க்வெஸ்சனில் கேட்பாங்க. வெர்சைலஸ் உடன்படிக்கையின் ஷரத்துக்கள், இது முக்கியமான ஒரு பத்தி வினா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம் இல்லையா. இது ஒரு பாக்ஸ் க்வெஸ்சனாக உங்கள் புக்கில் இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டு வரும். அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் தனது 14 அம்ச திட்டத்தை நேச நாடுகள் பின்பற்றுவதற்காக முன்வைத்தார். ஸோ இதில் தான் உங்களுக்கு ஒன் வேர்டு வரும். அந்த 14 அம்ச திட்டத்தை நேச நாடுகளுக்கு முன்வைத்தவர் யாருன்னு கேட்கலாம். இல்லை அமெரிக்க குடியரசுத் தலைவரால் உட்ரோ வில்சன் நேச நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்கலாம். 14 அம்ச திட்டம், அதாவது ஒரு 14 பாயிண்ட்டை கொடுத்தார். அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாரிஸ் அமைதி மாநாடு நடந்தது. அதில் வெர்சைலஸ் உடன்படிக்கையும் கையெழுத்தானது. அவற்றில் மிக முக்கியமானதாக அவர் கோடிட்டு காட்டியது, மிக பெரும் நாடுகள் சிறிய நாடுகள் என்னும் பேதமில்லாமல் அனைத்து நாடுகளின் அரசியல் சுதந்திரத்திற்கும் அந்நாடுகளின் நிலப்பரப்பின் ஒருமைப்பாட்டிற்கும் எல்லைகளின் உறுதிப்பாட்டிற்கும் பரஸ்பர உத்தரவாதம் அளிக்கக்கூடிய நாடுகளை கொண்ட பொது அமைப்பு உருவாக்க வேண்டும். அதாவது நம்ம அந்த பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ எல்லா நாடுகளுக்கும், நாடுகளுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகளை பரஸ்பரமாக தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படணும் அப்படின்னு சொன்னவர் தான் இவர். இவரோட உந்துதலால் தான் இந்த பன்னாட்டு சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பே உருவானது. நேச நாடுகள் ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா, துருக்கி ஆகிய நாடுகளுடன் தனித்தனியாக உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. எப்படி வந்து ஜெர்மனியோட வெர்சைலஸ் உடன்படிக்கை நேச நாடுகள் கையெழுத்து போட்டாங்களோ, அதே மாதிரி
நேச நாடுகள் தோத்து போன, அதாவது மைய நாடுகளோட கூட்டணி வச்சிருந்த எல்லா நாடுகளுடன் தனித்தனியாக உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. ஜெர்மனியோடு வெர்சைலஸ், அதே மாதிரி ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா, துருக்கி இந்த நாடுகளுடன் தனித்தனியாக உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. துருக்கியோடு மேற்கொள்ளப்பட்ட செவ்ரஸ் உடன்படிக்கையை சுல்தான் ஏற்றுக்கொண்டாலும் அது முஸ்தபா கமல் பாட்ஷாவும் அவரை பின்பற்றுவோரும் எதிர்த்ததால் தோற்றுப்போனது. ஸோ துருக்கியோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பெயர் செவ்ரஸ். இது வந்து ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க. துருக்கியோடு செய்து கொண்ட, அதாவது நேச நாடுகள் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பெயர் செவ்ரஸ். இந்த உடன்படிக்கையை அந்த நாட்டோட சுல்தான் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா வேற வழி இல்லை அவருக்கு. ஆனால் முஸ்தபா கமல் பாட்ஷா, அங்கே இருக்கிற ஒரு இன்னொரு தலைவர், அவரை பின்பற்றுவோர் அந்த துருக்கியில் அவருக்குன்னு சில ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் எதிர்த்ததுனால இந்த உடன்படிக்கை அவர்களிடம் தோற்று போனது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் போரின் போக்கோட எங்கெல்லாம் சண்டை நடந்தது எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த போரோட விளைவுகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.